பொள்ளாச்சியில நடைபெற்ற அந்த பாலியல் சுற்ற வழக்குக்கு எதிராக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் பின்புலமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆதரிக்கிறாங்க, அந்த குற்றவாளிகள் உறுதுணையாக அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லல. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் உறுதுணையாக இருந்து அந்த குற்ற வழக்கை மனுதளிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவர்கள்தான் இந்த பொள்ளாச்சி ஜெயராம் என்பது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதன் உறுதுணையாக இருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதை போல உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள். ஆகவே தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உலகை குலுக்கிய அனைத்து தாய்மார்களுடைய இதயத்தை வெடித்து செய்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றத்தை செய்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய துணை போகின்ற அதிமுக நிர்வாகிகளையும் அதன் உடனடியாக இருந்த அதிமுகவினரையும் உடனடியாக சிபிஐ காவல்துறை சிபிஐ வந்து இனியும் காலதாமதப்படுத்தாமல் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இப்பவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் காலதாமதம் ஆகிறது. இந்த 2 வருஷம் காலதாமதமே வந்து குற்றவாளிகளை தப்பிக்க செய்வதற்காக அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ் பி வேலுமணி அவர்களும் அதை போலவே பொள்ளாச்சி ஜெயராமனும் அந்த குற்றத்தை தடுப்பதற்காக குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக என்று சொல்ல போனா அதிமுகவுடைய அரசுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவருடைய மகன்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது அனைவருமே சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சிபிஐ வளையத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள், விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலை பொதுமக்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க.